அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று சின்ன சின்னதாக மூன்று மாநிலத்தை பற்றி பல்வேறு தகவல்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மேலும் புது யுகம் சேனலில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பாடத்திட்டங்கள் காலை 11 மணி அளவிலும் அடுத்து 12:30 வரை 3 வகுப்புகள் நடத்தப்படுகிறது. அதை அடுத்து 3 மணிக்கு திரும்பவும் 10ஆம் வகுப்பு பாடங்கள் நடத்தப்படுகின்றன. 3:00 to 4:30 வரை மிக சிறப்பான ஆசிரியர்கள் கொண்டு நடத்தப்படுகிறது. இதையெல்லாம் நீங்கள் வந்து பயனுள்ளதாக பயன்படுத்திக்கலாம். இல்லை நம்ம சகோதரர்கள் யாராவது 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள தினமும் 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்க சொன்னீங்கன்னா நிச்சயமாக அவங்க பள்ளி செல்லாவிட்டாலும் அந்த பாடங்களை கற்று உணர்வதற்கு வீட்டிலேருந்து படிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. உங்கள் வீட்டு பிள்ளைங்க யாராவது இருந்தாங்கன்னா அதை பயன்படுத்திங்க. டிஎன்பிசிக்கு படிக்கக்கூடிய நண்பர்களும் இதை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி காலையில் 2.5 மணி நேரம் மத்தியானத்துக்கு மேலே 2.5 மணி நேரம் இதை வீட்டிலேருந்து தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குது. பார்த்து அதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. வாங்க பாடத்தை பார்ப்போம். 1வது பாயிண்ட்டு, திரிபுரா மாநிலத்தின் தலைநகர் அகர்தலா. திரிபுரா மாநிலத்தின் தலைநகர் அகர்தலா. 2வது பாயிண்ட்டு, திரிபுரா மாநிலத்தின் உயர்நீதிமன்றம் கவுகாத்தி. திரிபுரா மாநிலத்தின் உயர்நீதிமன்றம் கவுகாத்தி. 3வது பாயிண்ட்டு, திரிபுரா பற்றிய முதல் வரலாற்று நூல் ராஜ்மாலா. திரிபுரா பற்றிய முதல் வரலாற்று நூல் ராஜ்மாலா. 4வது பாயிண்ட்டு, மூங்கில் கைவினைப் பொருட்கள் புகழ்பெற்ற மாநிலம் திரிபுரா. மூங்கில் கைவினைப் பொருட்களுக்கு புகழ்பெற்ற மாநிலம் திரிபுரா. 5வது பாயிண்ட்டு, ஜிகிலிஜாலா விலங்கியல் பூங்கா உள்ள மாநிலம் திரிபுரா. ஜிகிலிஜாலா விலங்கியல் பூங்கா உள்ள மாநிலம் திரிபுரா. பாராமதி சிகரம் உள்ள மாநிலம் திரிபுரா. பாராமதி சிகரம் உள்ள மாநிலம் திரிபுரா. 3 பக்கமும் வங்காளதேசத்தால் சூழப்பட்ட மாநிலம் திரிபுரா. திரிபுராவை சுற்றி 3 எல்லைகள் வந்து வங்கதேசத்தோடு. 8வது பாயிண்ட்டு, திரிபுரா மாநிலம் கிபி 1949 இந்தியாவில் இணைந்தது. திரிபுரா இந்தியாவோட எந்த வருஷம் இணைஞ்சதுன்னா கிபி 1949. 9வது பாயிண்ட்டு, திரிபுரா மாநிலம் கிபி 1951 நவம்பர் 1 மத்திய ஆட்சி பகுதியாக அறிவிக்கப்பட்டது. திரிபுரா மாநிலம் தனி மாநிலமான நாள் கிபி 1972 ஜனவரி 21. திரிபுரா மாநிலம் தனி மாநிலமானது கிபி 1972 ஜனவரி 21. 11வது பாயிண்ட்டு, இந்தியாவின் 21வது மாநிலம் திரிபுரா. இந்தியாவோட 21வது மாநிலம் திரிபுரா மாநிலம். 12வது பாயிண்ட்டு, தேயிலை சணல் உற்பத்தியில் முக்கிய இடம் வகிக்கும் மாநிலம் திரிபுரா. அசாம் வந்து ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் தேயில. அடுத்த சணல் வந்து மேற்கு வங்காளம்னு படிச்சிருக்கோம். இது வந்து திரிபுராவும் அந்த அடுத்தடுத்த இடங்களை வகிக்குது. அடுத்து நாகாலாந்து மாநிலத்தை பற்றிய பல்வேறு தகவல்களை பார்ப்போம். நாகாலாந்து மாநிலத்தின் தலைநகர் கொஹிமா. நாகாலாந்து மாநிலத்தின் தலைநகர் கொஹிமா. நாகாலாந்தின் உயர்நீதிமன்றம் கவுகாத்தி. நாகாலாந்தின் உயர்நீதிமன்றம் கவுகாத்தி. நாகாலாந்தின் பூர்வ குடிமக்கள் நாகர்கள். நாகாலாந்தின் பூர்வ குடிமக்கள் நாகர்கள். நாகாலாந்தில் மலையேறும் இடம் லோங்லங். நாகாலாந்தில் மலையேறும் இடம் லோங்லங். 5வது பாயிண்ட்டு, நாகாலாந்து தனி மாநிலமான ஆண்டு 1963 டிசம்பர் 1. நாகாலாந்து தனி மாநிலமான ஆண்டு 1963 டிசம்பர் 1. ஆங்கிலத்தை ஆட்சி மொழியாக கொண்ட மாநிலம் நாகாலாந்து. நாகாலாந்தோட ஆட்சி மொழி ஆங்கிலம்.
கிறிஸ்தவர்கள் அதிகம் வாழும் இந்திய மாநிலம் நாகாலாந்து. கிட்டத்தட்ட 90% மேலே கிறிஸ்தவர் வாழக்கூடிய மாநிலம் நாகாலாந்து. கிறிஸ்தவர்கள் அதிகம் வாழும் இந்திய மாநிலம் நாகாலாந்து. இரண்டாம் உலகப் போரின் போது அமைக்கப்பட்ட கல்லறை உள்ள மாநிலம் நாகாலாந்து. இரண்டாம் உலகப் போரில் இந்தியாவை சார்ந்தவர்கள் பங்கெடுத்து இருந்தாங்க, அவங்கள அடக்கம் பண்ண அந்த கல்லறைகள் உள்ள மாநிலம் நாகாலாந்து. நாகாலாந்தில் விமான நிலையம் உள்ள இடம் திமாப்பூர். திமாப்பூர் விமான நிலையம் நாகாலாந்தில் உள்ளது. அடுத்து மேகாலயா, மேகங்களின் ஆலயம் அதான் மேகாலயா. மேகாலய மாநிலத்தின் தலைநகர் ஷில்லாங். மேகாலய மாநிலத்தின் தலைநகர் ஷில்லாங். மேகாலய மாநிலத்தின் உயர் நீதிமன்றம் உள்ள இடம் கவுகாத்தி. அந்த 7 சகோதரி மாநிலங்களுக்கு கவுகாத்தி தான் முக்கியமான இடம், அதாவது உயர் நீதிமன்றம் உள்ள இடம். மேகங்களின் நாடு என வர்ணிக்கப்படும் மாநிலம் மேகாலயா மாநிலம். கிழக்கின் ஸ்காட்லாந்து என்று அழைக்கப்படும் மாநிலம் மேகாலயா. கிழக்கின் ஸ்காட்லாந்து மேகாலயா, மேகங்களின் நாடு மேகாலயா. அஞ்சாவது பாயிண்ட், உலகின் மிக அதிக மழை பொழியும் இடம். முன்பு சிறபூஞ்சி இருந்தது, தற்பொழுது மௌசிராம். இது வந்து மேகாலயாவில் தான் உள்ளது. சிறபூஞ்சியிலேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மௌசிராம் உள்ளது. இங்கே தான் உலகிலே அதிக அளவு மழை பெய்யப்படுது. ஆறாவது பாயிண்ட், மேகாலயா மாநிலம் தனி மாநிலமானது 1972 ஜனவரி 21. மேகாலயா தனி மாநிலமானது 1972 ஜனவரி 21. ஒற்றைக்கல் பாலம் உள்ள இடம், ஒரே கல்லாலான பாலம் நர்த்தியாங். அது வந்து மேகாலயாவில் தான் இருக்கு. ஒற்றைக்கல் பாலம் உள்ள இடம் நர்த்தியாங், மேகாலயா. இந்தியாவின் 21வது மாநிலம் மேகாலயா. இந்தியாவோட 21வது மாநிலம் மேகாலயா. நண்பர்களே, நாம் இன்று 3 மாநிலங்களை இந்த செய்தியில் பார்த்தோம். 1 திரிபுரா, 2 நாகாலாந்து, 3 மேகாலயா. நண்பர்களே, நாளை மற்றொரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.